ஆயிரம் ஆண்டு சித்தாந்தத்தோடு இந்தியா வந்து போர் செய்ய போகிறது. இந்தியாவில் இது இரண்டாவது சுதந்திரத்திற்கான ஒரு போர் அப்படின்னு சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றாரு. ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு நாடாளுமன்றத்திலாக இருக்கட்டும், இல்லை சமீபத்தில் அவர் கொடுத்த பேட்டிகளாக இருக்கட்டும், இல்லை பாரத் ஜோடோ யாத்திரையின் போது அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், 2014 அப்புறமும் சரி, 2019 அப்புறமும் சரி, சமீப காலங்களில் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சிலும் செயல்பாடுகளிலும் இவ்வளவு முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. அவருடைய பேச்சுக்கும் செயல்பாடுகளுக்கும் இந்தியா முழுக்க உள்ள பெரும்பான்மை மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்? இந்தியா முழுக்க திராவிட மாடல் அரசின் கொள்கைகள் பரப்பப்படுகிறதா? திராவிட கட்சிகளுடைய மக்கள் நலத்திட்டங்கள் இந்தியா முழுக்க உள்ள நடக்கக்கூடிய தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி கொண்டு வருவதன் பின்னணி என்ன? இதன் பின்னணியில் யார் இருக்கிறாங்க, யார் அந்த ஐடியாக்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரைக்கு அப்புறம் அவருடைய இமேஜ், அவருடைய அவர் மீதான நம்பிக்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க பெரும்பான்மை மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. அதனுடைய வெற்றியினுடைய தொடக்கமாக பார்த்திங்கன்னா கர்நாடக தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. கர்நாடகாவில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசை வந்து தொடச்சி தூக்கி எறிஞ்சாங்க. கர்நாடகாவில் பாஜக அரசு, ஒன்றியத்திலையும் பாஜக அரசு, அவர்களிடத்தில் இல்லாத பணபலமும் அதிகார பலமும் அமைப்புகளுடைய பலமும் காங்கிரஸ் கட்சியினிடத்தில் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து தனியாகவே பெரும்பான்மை பெற்று மிகப்பெரிய வெற்றியே கர்நாடகத்தில் பெற்றுச்சு. அந்த கர்நாடக வெற்றி, கர்நாடக தேர்தல் வெற்றிக்கு வந்து பின்னணியில் வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரையும் அந்த களத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் மக்கள் மத்தியில் ரொம்ப எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போனதன் பின்னணியில் ஒரு குழு இருந்தது. அந்த குழுவுக்கு தலைவராக வந்து ஒரு தமிழர் இருந்தார் அப்படின்னு பரவலாக இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு. அது வேற யாரும் இல்லை, சசிகாந்த் செந்தில் அவர்கள். சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள் கர்நாடக தேர்தலுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். வார் ரூம், அதாவது பிஜேபியில் கர்நாடக தேர்தல் வார் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எலெக்ஷன் வார் ரூம், அது மாதிரி காங்கிரஸில் வந்து கனெக்டிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க. அதுக்கு சீஃப் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அவருடைய தலைமையில் தான் கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து வகுக்கப்பட்டது. கர்நாடக தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் கட்சி என்ன பேசணும், வாக்குறுதிகளை என்ன கொடுக்கணும், அங்கே உள்ள லோக்கல் பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் எப்படி எடுத்துகிட்டு போனணும்னு கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு முன்பதாகவே, தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்பதாகவே களத்தில் அந்த இறங்கி அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் பாஜக அரசினுடைய ஊழல்களை ஒன்று ஒன்றா மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதிகளை ரொம்ப எஃபெக்டிவாக கடைநிலை மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனுடைய பலனாக பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் கட்சி பெற்றுச்சு. இந்திய அளவில் அந்த வெற்றி பேசப்பட்டுச்சு. அதன் பின்னணியில் யார் இருக்கா? சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள் இருக்கிறார். அவருடைய தலைமையில் தான் அந்த பணிகளெல்லாம் செய்யப்பட்டது அப்படிங்கிற செய்தி வந்து இந்தியா முழுக்க பரவுச்சு. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து அடுத்து வரக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு அவரை வந்து தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமித்தது. தெலுங்கானாவாக இருக்கட்டும், சத்தீஸ்கராக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், மிசோரமாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய தேர்தல் அனைத்திலும் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து சசிகாந்த் செந்தில் அவர்களை நியமித்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் சமீப காலங்களில் அவர் முன்வைக்கக்கூடிய அரசியல் கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் அரசியலை ராகுல் காந்தி பேசுகிறாரு. இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை ரொம்ப ஆழமாக ராகுல் காந்தி அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார். இந்திய மக்களுடைய என்ன ஓட்டங்களை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்தியா அப்படிங்கிற நாடு எப்படி பன்முகத்தன்மையோடு இருந்தால் தான் அதோடைய நாட்டுடைய சிறப்பு இருக்கும், அந்த நாடு நிலைத்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆழமாக ராகுல் காந்தி அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுக்க வேறு மாதிரியான கொள்கைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு கொள்கைகள் பின்பற்றப்படும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலாக இருக்கட்டும், தமிழ்நாட்டின் சித்தாந்தங்களாக இருக்கட்டும்,
அது வட மாநிலங்களை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களை விட தனித்து தான் நிற்கும். தெற்கு எப்பொழுதுமே தனித்து தான் நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த திராவிட அரசியல், திராவிட சித்தாந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தங்களை ராகுல் காந்தி கையில் எடுக்கிறார். இன்க்ளூசிவ் அரசியலை அவர் முன்வைக்கிறாரு. பன்முகத்தன்மை அதை வந்து கையில் எடுக்கிறாரு. அது வந்து இந்திய மக்களுக்கு ரொம்ப இருதயத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறதுனால அதை ரொம்ப கையில் எடுக்கிறாரு. ஸோ இதன் பின்னணியில் யார் இருக்கிறார், ராகுல் காந்தி அவர்களுக்கு யார் அட்வைஸ் கொடுக்குறார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு மேடை பேச்சுகளாக இருக்கட்டும், இல்லை மக்கள் மத்தியில் அவர் பேசக்கூடிய பேச்சுகளாக இருக்கட்டும், பெரும்பான்மை மக்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்க அந்த பேச்சுகள். அதுக்கு பின்னணியிலையும் இந்த சசிகாந்த், செந்தில் போன்ற மிகப்பெரிய அறிவுஜீவிகள் வந்து ஒரு குழு இருக்காங்க. அவருக்கு தான் இந்த ஆலோசனைகள், அவர்கள் தான் இந்த ஆலோசனைகள் எல்லாமே ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுக்கறதாக சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, இந்தியாவினுடைய அமைப்பை சரியாக புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இன்றைக்கு இந்தியாவில் வந்து இரண்டே இரண்டு சித்தாந்தங்கள் தான் இருக்குது. ஒரு சித்தாந்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய சித்தாந்தம், பிரிவினையை பேசக்கூடிய சித்தாந்தம், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு பேசக்கூடிய சித்தாந்தம், ஒருவருக்கு ஒருவர் வெறுப்பையும் பிளவையும் உண்டு பண்ணக்கூடிய சித்தாந்தம். ஆனால் இன்னொரு சித்தாந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிறது வந்து பல்வேறு கலாச்சாரங்களையும் பல்வேறு மொழிகளையும் பல்வேறு பண்பாடுகளையும் கொண்ட நாடு, சமாதானம், சமத்துவம், சந்தோஷம், செழிப்பு அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடிய ஒரு சித்தாந்தம் இன்னொரு பக்கம். ஸோ இந்த இரண்டு சித்தாந்தங்கள் இடையில தான் ஒரு போர் இருக்குது. 2024 தேர்தல் வந்து ஒரு அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான தேர்தல் மட்டும் இல்லை, இது சித்தாந்தங்களுக்கு இடையேயான போர் அப்படின்னு சசிகாந்த், செந்தில் அவர்கள் தொடர்ந்து மேடைகளில் பேசிக்கிட்டு வராரு. அதே கருத்தை தான் ராகுல் காந்தி அவர்களும் முன்வைத்துக்கிட்டு வராரு. இன்னைக்கு எப்படி அரசியல் அமைப்பையும் விசாரணை அமைப்புகளையும் அனைத்து சட்டங்களையும் மீறி பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்து இந்தியா அப்படிங்கிற நாட்டை வந்து கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, மணிப்பூரில் எப்படி வந்து அந்த மாநிலத்தையே இரண்டாக பிளந்து அந்த மாநிலத்தையே ஒன்றுமில்லாமல் ஆக்குனாங்களோ, அதே மாதிரியான நிலைமையை இந்தியா முழுக்க கொண்டு வர்றாங்க. சனாதானம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. 2024 பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அடுத்து இந்தியா அப்படிங்கிற நாடே இருக்காது அப்படின்னு பல்வேறு தலைவர்களும் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு வராங்க. ஆனால் அந்த ஒரு போரில் வந்து காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தி அவர்களும் டிஎம்கே, இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய 26 கட்சிகளும் ஒன்றா இருந்து இந்தியா நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கட்சிகள் அனைத்தும் எந்த சித்தாந்த அடிப்படையில் இணைந்தாங்க, எந்த அடிப்படையில், எந்த கொள்கையின் அடிப்படையில் இணைஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ராகுல் காந்தி அவர்களும் சசிகாந்த், செந்தில் போன்ற தலைவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுகிறது. ஏன்னா இந்தியா அப்படிங்கிற கட்டமைப்பை சரியான முறையில் புரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்திய மக்களை பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ் போன்ற கொடூரமான சித்தாந்தங்கள் கொண்ட அமைப்புகளிடமிருந்து இந்தியாவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க செயல்பட்டுக்கிட்டு வராங்க. ஸோ கர்நாடகாவில் எப்படி வெற்றி பெற்றாங்களோ, அதை தொடர்ந்து 5 மாநில தேர்தல்களிலும் இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தி அவர்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவாங்க அப்படின்னு பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்லுது. சமீபத்தில் வந்து சி ஓட்டர் அப்படிங்கிற கருத்து கணிப்பு, ஃபேமஸ் கருத்து கணிப்பு நிறுவனம் வந்து ஒரு கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 48% மக்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. 38% தான் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மற்றவங்க வந்து நடுநிலையாக இருக்காங்க. அந்த நடுநிலையாக இருக்கிறவங்களும் இந்தியா கூட்டணிக்கு விரைவில் சாய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள் சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வரக்கூடிய ஒரு கருத்து கணிப்பில் வந்து கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணிக்கு வந்து 400 இடங்களுக்கு மேலாக வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. 400 இடங்களில் பொது வேட்பாளர்களை நிறுத்தினாங்க அப்படின்னா நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை வந்து இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் தோற்கடிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற மக்கள் நலத்திட்டங்களாக சொல்லக்கூடிய அந்த இன்க்ளூசிவ் அரசியல், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொள்கைகளை கொண்ட சில திட்டங்கள், அந்த 5 திட்டங்கள், மகளிருக்கு உரிமை தொகையாக இருக்கட்டும், மகளிருக்கு இலவச பேருந்தாக இருக்கட்டும், இலவச மின்சாரமாக இருக்கட்டும், இலவச அரிசியாக இருக்கட்டும், அப்புறம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணமாக இருக்கட்டும், இந்த 5 திட்டங்கள் அனைத்தையுமே காங்கிரஸ் கட்சி தேசிய அளவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. தேசிய அளவில் நடக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தேர்தல்களையும் இதை வந்து வாக்குறுதியாக கொடுக்க போகிறாங்கன்னு பிரியங்கா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் பின்னணியிலையும்
சசிகாந்த் செந்தில் போன்ற தலைவர்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸோ 2024 தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த 5 மாநில தேர்தல் இருக்கும். 2024 தேர்தலிலும் இந்த சித்தாந்த போரில் வந்து இந்தியா வெல்லும், பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தோற்கடிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.